எலுமிச்ச ஊறுகாய் செய்வது எப்படின்னு இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த எலுமிச்சை ஊறுகாய் எப்படி வீட்டுக்கு தேவையானது பண்ணலான்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த எலுமிச்சை ஊறுகாய் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கொடுக்கக்கூடியது இந்த லெமன் இந்த லெமன் வந்து நீங்கள் டெய்லி ஒரு ஒரு ஆஃப் பீஸ் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கும் உங்களுக்கு ஆயில் விருத்தி ஆகும் உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தி கிடைக்கும் அதனால் நீங்கள் டெய்லி ஒரு பிக் எலுமிச்சம்பழம் ஆஃப் எலுமிச்சம்பழம் ஏதோ ஒரு ரூபத்தில் எடுத்துக்கணும் நமக்கு எது இருக்கோ இல்லையோ வீட்டில் ஊறுகாய் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா எது இல்லைனாலும் ஒரு ஊர்காயை தொட்டு நம்ம சாப்பிட்டுடலாம் அதனால் ஊறுகாய் இந்த எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இது நம்ம வீட்டில் லெமன் ஊறுகாய் தயார் பண்ணியிருக்கோம் அந்த லெமன் ஊர்காக்கு எலுமிச்சை மரம் இருக்குது வீட்டில் அந்த எலுமிச்சை மரம் எப்படி வளர்த்தேன்னா ஒரு பத்து வருஷத்து மரம் இது இந்த எலுமிச்சை மரம் நீங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் நிறைய கிடைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் நல்ல காற்று கிடைக்கும் கீழே தர தண்ணி வந்து கெடாத அளவுக்கு பார்த்துக்கும் ஏன்னா அதில் புளிப்பு சத்து இருக்கிறதுனால தரையினுடைய தண்ணி வந்து இனிப்பு சுவை கிடைக்கிறதுக்கு எலுமிச்சை மரம் இந்த போர்வெல் இருக்கிற இடத்துல போட்டு ஒரு எலுமிச்சை மரமோ ஒரு நெல்லி மரமோ வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி ஸ்வீட்டபுளாக இருக்கும் நீங்கள் தண்ணி க்யூர் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது எங்கள் வீட்டில் எங்கள் போருக்கு கீழே மேலே இந்த மாதிரி ஒரு மரம் வச்சுருக்கோம் இந்த மரத்தில் இருந்து ஒரு நூறு பழம் பச்சையாகவே நம்ம பொரித்து இந்த ஊறுகாய் ரெடி பண்ணுறோம் இந்த ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மரத்தில் ஒரு ஐநூறுலேருந்து ஆறுநூறு காய் காய்ச்சிருக்குதுங்க உங்களுக்கு அவ்வளோ அருமையானது உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது லெமன் நீங்கள் லெமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வைட்டமின் சி சத்து ஜாஸ்தியாக இருக்குது வைட்டமின் சி சத்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த விதமான நோயும் வந்து அண்டாது முக்கியமாக எல்லாத்துக்கும் இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தியாக வேணுங்கிறது லெமன் தான் எலுமிச்சம் டார் அந்த வைட்டமின் சி தான் அதில் நீங்கள் எல்லாத்த விட நெல்லிக்காயிலையும் லெமன்லேயும் தான் ஜாஸ்தி இருக்குது நீங்கள் டெய்லியும் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிறோம் இல்லை ஒரு எலுமிச்சம் பழம் எடுத்துக்கினாலோ உங்களுக்கு நோயே வராது உங்களுக்கு எந்த வித வார வயிறு சம்மந்தமான குடல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்காது இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தியாக கிடைக்கும் இப்போ நம்ம வீட்டில் இருந்து ஒரு நூறு பழம் கொஞ்சம் காய காவெட்டாக இருக்கிற பழம் பழுக்கிற நிலையில் இருக்கிறத பொறித்து நம்ம தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த பொரிச்சதை இந்த மாதிரி உங்களுக்கு காட்டுற பாருங்க இதை நாலு துண்டாக ஆறு துண்டாக வெட்டி போடணும் இந்த மாதிரி நாலு துண்டாக குறுக்க வெட்டிட்டு நாலு துண்டாக ஆறு துண்டாக வெட்டி போடணும் ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது சின்னதாக இருந்தீங்கன்னா பீஸ் எடுத்து போடும்போது நமக்கு சின்ன சின்னதாக தோதாக வரும் நம்ம நூறு பழத்தையும் வெட்டி நல்லா ஒரு மாதம் நல்லா ஊற வச்சு உப்பு போட்டு ஊற வச்சு காய வச்சு எடுக்கணும் இந்த மாதிரி ட்ரையாக சுத்தமாக ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம தாலிப்பே போடணும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் தாலிப்பு போட்டால் தான் இந்த ஊறுகாய் நீங்கள் ரெண்டு வருஷம் வச்சுருந்தாலும் கெடாது நீங்கள் உப்பு போட்டு கலந்து இந்த மாதிரி ட்ரை ஆக்கி வச்சுட்டிங்கன்னா எப்போ நமக்கு தேவைப்படுதோ அப்போ நம்ம தாளிப்பு போட்டு வேணுங்கிற அளவுக்கு எடுத்து தாளிப்பு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு பாட்டிலுக்கு மட்டும்தான் இப்போ எடுத்துருக்கோம் இது ரெண்டு வருஷத்துக்கு எங்களுக்கு தேவையான அளவு ஊருக்காக்கி நாங்கள் வெட்டி காய வச்சு உப்பு போட்டு கலந்து எடுத்துருக்கோம் இதே மாதிரி உங்கள் நீங்கள் ஒரு நூறு பழம் ஐம்பது பழம் வேணும்னா வாங்கி செஞ்சுக்கலாம் இது தாளிப்பு ஒரு கடுகு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு நம்ம ஏற்கனவே ஊற வைக்கும் போதே கொடுத்ததுனால உப்பு போட வேண்டிய அவசியம் இருக்காது உப்பு எவ்வளோக்கு எவ்வளோ ஓரளவு கூடுதலாக போகிறீங்களோ ஊறுகாய் கிடாது ஊறுகாயில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கணும் தண்ணியோடு ஊறுகாய் போட்டிங்கன்னா எந்த ஊறுகாயினாலும் ஈரப்பசை இருந்ததுன்னா ஃபங்கஸ் வந்து கெட்டு போகும் ஃபங்கஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வினீகர் ஊற்றி போட்டிங்கன்னா கெடவே கெடாது இல்லை அப்படின்னா நீங்கள் ஆக்கி வச்சுருந்தீங்கனாலே ஊறுகாய் கெடாது ஈரக்கை படக்கூடாது ஈரக்கை பட்டால் ஊறுகாய் எந்த இருந்தாலும் கெட்டு போகும் இந்த கெட்டு போகாமல் இருக்கணும்னா ஊறுகாயை ட்ரையாகவே வைக்கணும் தண்ணி படாமல் எடுக்கணும் சுத்தமான கையாக இருக்கும்போது எடுத்து யூஸ் பண்ணணும் ஆஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கப்பு மிளகாத்தூள் போட்டு தாளிப்பு கொடுத்து பெரட்டி எடுக்கிறேன் ஒரே ஒரு பாட்டில் இது எங்களுக்கு ஒன்றரை மாதத்துக்கு வரும் இதே மாதிரி நீங்கள் பத்து எலுமிச்சை மழை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை மாதத்துலேருந்து ரெண்டு மாதத்துக்கு தேவையான அளவு உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஊறுகாயை எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் இப்போ நான் பார்த்துட்ருக்கீங்க இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஊறுகாய் செஞ்சு நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒன்றரை மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் யூஸ் பண்ணலாம் நிறைய எலுமிச்சை மழை வாங்கிட்டிங்கன்னா வெட்டி நல்லா சுத்தமாக தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணுனாலும் தாலிப்பு போட்டு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஊறுகாய் இப்போ தயாராகிடுச்சு இந்த ஊறுகாயை எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ